வரச்சல இல்லையா சரிலாம் நிக்க முடியாதுங்கயா ஏமா நீ வாமா ரொம்ப பசிக்குதுங்க எத்தனை விஞ்ஞானி எடுத்த நான் வலைக்கு வச்சிருக்கிறது ஐயா ஐயா பாலுதுங்கயா போய் மாலே பாறியா டேய் என்னடா அலப்புற குடுக்குற ஐயா ஐயா என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுங்க கொஞ்சம் பால் ஊத்து சொல்லுங்கயா எங்கடா உங்க குழந்தை ஐயா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பசி கரகத்துல தூங்குதுங்கயா தூங்குதா ஃபர்ஸ்ட் எழுப்புடா ஏண்டா உன் புள்ளை எழுப்புனா கத்துமா கத்தட்டு பாப்போம் என்னடா சிங்க ஐயா என் புள்ளை கத்தாதுங்கயா எந்திரச்சா விரட்டி விரட்டி கொப்பா ஐயோ சின்னக்கிடா பாரு சுத்திட்டு பாரு நைனா நாகு ஐயா கிட்ட எவ்வளவோ பால் கேட்டு கெஞ்சி பார்த்தேன் ஒரு சொட்டு பால் கூட தரல நீயா வகுத்துக்கு குடிச்சிட்டு ஐயா ஒரு போடு போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேந்தறற ஓகேவா அக்கி பயவலே சல்யூட் பண்றையிலே ஐயோ நாளா யாரடா ஐயோ சிங்க போட்டி சிங்க சிங்கட்டன் என்ன இருக்கே அணிச்சுக்கோ அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க முதலாளி எனக்கு பாம்புனாலே பயம் அத சேச்சி கட்டி புடிச்சிட்டு இருக்க ஏண்டா 100 மாடு நிக்குது 50 கல்லு தூணி நிக்குது அதை நான் விட்டுட்டு சேச்சி ஏண்டா கட்டி புடிக்கிற முதலாளி இதான் டைமிங் ஏண்டாயே சரியில்லையா ஐயா நீ யார் பெத்த பிள்ளையோ ஏன் புள்ள வயால சாவணும்னு எழுதி வச்சிருக்கு சீக்கிரமா ஒரு போடு போட்டுட்டு வந்து சேரு டாடா இங்க பாரு ஏதோ புள்ளைய பள்ளி கூடத்துல விட்டு போறது மாதிரியே டாடா சொல்லிட்டு போற மாதிரி சொங்கி போ முதலாளி காப்பாத்துடா நான் போகட்டே கதிரே மெயின் பாயிண்ட்ல வந்து நிக்குது காப்பாத்து புல் பசியில இருக்கு போட்ற போது கத்தவள ஆ இருக்கு மலாலி 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 அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு நாதன் நாதன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே ஏ மலாலி நெஞ்சி மேல நிக்கிறியே ஏ பாம்பே அது என்ன டிடிலடா சொல்ல போது முதல்ல அத தூக்கி போட்டு நீ காப்பாத்துப்பா ஆடு பாத்து சும்மா கேரி வைக்கிறேன் பாரு பாம்பே நீ பொன்னாமலி ராகத்தை கண்ண மூடிக்கிட்டு தப்பா பண்ணல அப்பத்தே அட விடுங்க முதலாளி நான் உங்களை பாத்துக்கிறேன் இப்படி சொல்லி சொல்லி தான் நான் மட்டமல்லாக படுக்க போட்டிய இனிமேல் கிளிப்புல உசுரோட வரவே மாட்டான் நான் நினைச்ச மாதிரியே இந்த பண்ணை எனக்கு தான் எனக்கு ஏனடா அடிப்பதை நிறுத்தி விட்டாய் நெஞ்சில் ஈரமில்லாதவனே அடி அப்பெல்லாம் உன தப்பா எடுத்துக்கறாதீங்க எனக்கு மூச்சு வாங்குது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டேன் உன் புரோகிராமுக்கு ரொம்ப நன்றி தொடரும்னு போடாத தொடரட்டும் மம்மி டாடி சச்சா மைனா முதலாளி வந்துட்டாயா பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர ஜெய்சங்கர் மாதிரியே வருவாங்க கேவலம் உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு டாக்டர்ஸ் லேபர் உங்க போய் அடிக்கிறா என்னால தாங்க முடியல முதலாளி கதீர் அவன் கடமையை தடுக்காத என்ன முதலாளி கடமை 25 லிட்டர் பாலை அவன் ரோட்ல கூட்டிட்டு கேட்டா வண்டி சிலிப் ஆயிருச்சுன்னு கேவலமான ஒரு லாஜிக்க சொல்றேன் அதுக்கு நீங்க தான முதலாளி அடிக்கணும் பிள்ளை கொஞ்சம் டிவரன்ஸா இருக்கட்டுமே தப்பானவன வேலைக்கு செத்தது ஏன் தப்பு தானே அதான் தண்டனைய நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் டே தப்பானவனே நீ கண்டினியூ பண்றா முதலாளி என்ன அசைவே இல்ல முதலாளி முதலாளி ஐயோ முதலாளி செத்துட்டாரு பண்ணிக்கு லீவு முதலாளி போயிட்டாரு ஏய் நான் அவளை சீக்கிர சாக மாட்டேன் கடைசி அடிதான் கதற வச்சு அடிச்சு புட்டு அமில் பேபி மாதிரி ஆக்டிங் பண்றியா முதலாளி அடிச்சது அவல முதலாளி நான் தான் அவன் கணக்குல நீயே ராஜா வரவு வைக்கிற என்ன பண்றது முதலாளி அவன் கொட்டது 20 லிட்டர் பால் தான் ஆனா நான் கொட்டினது 100 லிட்டர் பாலாச்சே இன்னே சாட்டையாலே அடிச்சு சாவடிக்கலாம்னு எம்பிட்டு ஈஸியா முடிவு பண்றாங்க பாரு நான் எதுக்கு பாருங்க சாவடிக்கணும் நான் உனக்கு விட மாட்டல கொட்டன பாலுக்கு பாதி காசு வாங்கி வந்தாச்சு மீதி காசு நாளைக்கு தரதா பேச்சு எந்த உத்தமப்பா அப்படி எக்ரிமெண்ட் போட்டது உத்தம இல்ல கருப்பு கலர் 3 நம்பர் கார்ல வந்த உத்தமி முதலாளி உங்க சோழி டோட்டலா ஆப்பு நீங்க நேரா சுடுகாட்டு போய் பெரிய பள்ளமா தோண்டி படுத்துக்கங்க நான் குவாரிக்கு ஆர்டர் பண்ணி குருமணெல்லாம் போட்டு மூடிடுறேன் இருடி அப்பா கதிரு மட்டமல்லாக்க அவ கால்ல விழுந்து தெரியாம நடந்து போச்சுன்னு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா மன்றா நீங்க சும்மா கொடுத்தாங்க கொட்டின பாலுக்கு தானே கொடுத்தாங்க கதிரு
அவங்க நாலு கத்தி உண்ணா வகுத்துல குத்தி ரெண்டு கொம்பால மாடு விடாம குத்துச்சுன்னு பையில க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. இத முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாயா ராஜா. சரி முதலாளி, இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா செல்லா. பிள்ளங்கத்த ஹோல்சேல் வாங்கிட்டு உன்னே சொல்லல செல்லா, நீ போ. முதலாளி, உங்களுக்கு ஒரு அடி பாக்கி இருக்கு, சாட்ட கம்ப எங்க வச்சிருப்பாளே? கொஞ்சம் அசந்தா கொலம போட்டு சங்குத பாக்குறீளா? போய் வேலைய பாருங்கடா. டேய், நீ என்ன பாத்து போற? டேய், என்ன பாத்துட்டு இருக்கே பா? சரி சரி பா. ஆமா, நீ மட்டும் ஏண்டிட்டு இருக்க? உங்க முதுகுல காயம் பட்டிருக்க, ஆயில்மெண்ட் போடவா கோபா? ஒண்ணு வேணா அம்மா, சரச்சா தேவி உனக்கு ஒரு கும்பிடு போ. என் பாசத்தை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க கோபா? பேச்சுக்கு சொன்னா அப்படி நடக்கறவ யாருக்கு பயப்பட மாட்டேன். ஒத்தேடி பாதையில டிவிஎஸ் 50ல 100 லிட்டர் பாலோட டர் டர்னு டக்குனு சொல்லு. டக் டர்தா. இன்னைக்கு 7.5 நினைச்சேன், 15 போல இருக்கு. எஸ்கியூஸ் மீ. எஸ் ஒரு ஸ்மால் டவுட். என்ன டவுட்? நீங்க ஜட்டி போறது இல்லையா? எப்படி கண்டுபிடிச்ச? பாலிஷ் போட்டு உங்க செருப்புல தெரியுது. ஆத்தி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமே ஜட்டி போட போறீங்க. பாலிஷ் போட்டு செருப்பு போறது இல்லன்னு என்ன சொன்னாலும் போட போறது இல்ல. சரி மேட்ருக்கு வாங்க. என்னது? கொட்டினது 100 லிட்டர் பால், லிட்டருக்கு 20 ரூபாய். நிறுத்து, இதுக்கு மேல கணக்கோட வேலை. கொட்டினது 100 லிட்டர், லிட்டர் எவ்வளவு? 20 ரூபாய். மகள் கொள்ளையா இருக்க? 20 × அடக்க. இதெல்லாம் நான் ஏன் போடுறேன்? அத நான் பாக்க சொல்லியே. சரி, நீ இப்ப என்ன சொல்ல வர? கொட்டின பாலுக்கு காசு தரணும். எங்க ஆளுங்க தான் கொட்டினான்றதுக்கு என்ன சாட்சி? உங்களுக்கு ஒண்ணும் புரியாது, உங்க டிரைவரை கூப்பிடுங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே. டிரைவரை கூப்பிடுறேன், கேக்குறேன், ஏதாவது சொதப்பனது தெரிஞ்சது நிக்க வச்சு வகுந்துருவேன். முறையா ஐயா, அழகான பொண்ணுக்கு ஆம்பளை பேர் வச்சிருக்கீங்க? ஆம்பளைக்கு பொம்பளை? யோ, என்னையா குழப்பறேன்? முதல்ல வந்தாரு. ஆமாங்க, அண்ணா இவரு தான் முதலாளி. ஒரு கணக்கு குழம்பி போயிருக்கேன். பேசி தீத்துங்க. அவனே சொல்லிட்டு அவனே போறான். நீங்க போங்க. குழப்பிட்டாங்க ஐயா. புரிஞ்சுகிட்டீங்களே? 8 நாள் 11 என்ன மாதிரி லூஸ் தரமா இருக்கீங்க? நல்லவங்கள போய் கட்டணும் சொல்றீங்களே. கதிரு, நான் லூசுதே? நல்லவங்கன்னு சொன்னியே, அவங்க யாரு? வேற யாரு? அந்த பெரிய வீட்டுக்காரங்க தான். காசை திருப்பி கொடுக்க போறா, மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க பிடிங்க. எல்லா டீடீல கேட்டியா? சொல்ல விடலையே, குழப்பிட்டானே அந்த கணக்கு பிள்ளை. முதலாளி, முதலாளி, இவன் எந்த விஷயத்தையும் தெளிவா யார்ட்டையுமே சொல்லல. இவனை டைட்டா ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி கவுத்தி விட்டுறான். ஏங்க ஆணியா புடுங்க வேணாங்கிற மாதிரி என்ன எதுவுமே சொல்ல விடலங்க. கதிரு, நீங்க என்ன நாலு காசு சம்பாரிச்சு குடிப்பீங்கடா வேலைக்கு சேர்த்து, இப்படி பண்ணிட்டீங்களடா. இப்ப நான் என்ன பண்ணும் முதலாளி? ஒண்ணு இல்ல, குடுகுடுன்னு ஓடி போய் பாட கட்டுறவனையும் சங்குதுரனையும் டக்குன்னு கூட்டு வா. கூட்டு தரேன். ஏய், ஏண்டா அவ சும்மா இருக்கிறவன எடுத்து குடுக்குறியாரா? போடா. இந்த விஷயம் முதல்ல அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னுக்க இந்த காசை கொண்டு போய் அந்த பிளேட்ட கொடுத்து இதுக்கு என் முதலாளிக்கு எந்த சம்மந்தலைன்னு போய் சொல்லிட்டு வாப்பா. முதலாளி, நீங்க எனக்கு முதலாளி, நீங்க போய் எங்கிட்ட கெஞ்சலாமா? காசை கொடுங்க, நான் கூட்டு வந்துடுறேன். பவுன்னு ஏ செல்ல, நீ போப்பா. கொஞ்சாதுங்க, தெஞ்சிர போகுது. அடே, இங்க வாடா முதலாளி. ஐயோ, நீ போடா. சரிங்க முதலாளி. அடே, நீ இங்க வாடா முதலாளி. ஐயோ கதிரு, நீ போடா. சிங்கா இங்க வாடா, போது வாடா. ஓகேடா. ஐயோ, நான் பாட்டுக்க செவனேன்னு நாலு காமெடியங்களை வச்சு பொழப்பு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பைட் மாஸ்டர் சவாச ரொம்ப தப்புடா. முதலாளி, இந்த தீவனை தெங்கு ஊத்த? என் தலையில ஊத்து. சரி. முதலாளிங்கிற பயமே இல்ல? இல்ல, ஏனா செத்த கிளிதான் கொண்டாதே. முடிஞ்சிருச்சு.